Hey guys, this is NBK. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராஜெக்ட் B. ப்ராஜெக்ட் B னா அது வந்து நாங்க வந்து பிரியாணி பண்ண போறோம். அதுக்காக நாங்க வந்து ப்ராஜெக்ட் B னு பேர் வச்சு ஒரு குரூப்லாம் கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நேத்தே நாங்க வந்து நேத்து நைட்டே போயிட்டு எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்ததுனால இப்போ நாங்க வந்து பிரியாணி செய்ய போறோம். இவர் தான் நம்ம செஃப் கௌதம். சொல்லுங்க கௌதம், நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? சிக்கன் 4 kg, முட்டை, பனானா லீஃப், அரிசி. எங்க தினேஷ்? தினேஷ் வரலன்னா நம்மளால பிரியாணியே பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் பாதி பேர் வரல, அவங்கள ஜாயின் பண்ணோடனே ஏழைய கீழே போட்டுட்டான். எல்லாமே கீழே போட்டுனு போறியடா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ வந்து கேக்குறான் பேரு? சோ இந்த அடுப்புல தான் நாங்க செய்ய போறோம். டேய், என்ன ஒண்ணே ஒண்ணு வந்துக்கிறேன். ஒன்னு எடுத்து வந்துக்கிறேன், ரெண்டு எடுத்து சொன்னா தினேஷ் இருந்தா தான் பிரியாணி செய்ய முடியும்னு சொன்னு தெரியல, இதுக்காக தான். அதுலயே தான் வெங்காயமும் இருக்கு, இதுல மஞ்சத்தூள் இருக்கு. மஞ்சத்தூள், சிக்கன் 65, 60 rupees. பிரியாணிக்கு இல்ல போடுற
இது நம்ம சிக்கி ஊறி மசாலா போட்டு வெச்சிரலாம் மூடி அப்பதான் நல்லா மசாலா உள்ள எல்லாம் தண்ணி ஊத்துற ஒரு வாட்டி ஊத்தி கழுவிடலாம் உள்ள வந்தானா ஏறி ஏறி ஏ போடா முட்டை நோடா போடா தினேஷ் முட்டை சிக்கி போய் மசாலா உப்பு பிஞ்சு புண்டு போதும் போதும் இப்போ நம்ம வந்து 65 பிரியாணியும் பண்ண போறோம் சிக்கன் 65 அண்ட் பிரியாணி அதுக்கு அதுக்காக தான் இப்போ கழுவிட்டு இருக்காப்ல இவர் தான் நம்மளோட செஃப் உப்பு போடுறா நீனா உப்பு போட்டு நீன இவ்வளவு தண்ணி ஆகிட்டு இருக்கிற உப்பு தண்ணியில கூட்டிடாத போடுறா மசாலா போடுறேன் டேய் அவங்களுக்கு தெரியாதுடா இங்க வந்துட்டா எப்படி அவனுக்கு உள்ள வருவானு போட அப்படின்னா போ மஞ்சள் பாத்துட்டேன் நான் வரவாடா வந்துடுறேன் நானு கீழே விட்டுறான் போட்டு பாத்துட்டு உப்பு தானே அது உப்பு தான் அப்புறம் மொக்க சாந்திரம் டாடா சாப்பிட்றா சீசன் வேற என்ன சால்ட் வாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க இருங்க அவங்கள காட்டுறேன் வா வா கட் பண்ணு தீனாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் போடுறேன் நான் பார்த்து போடுறேன்டா கொடு கொடு ஏய் போடா கவர் பண்றதா ஏலக்காடா ஏலக்காய் நிறைய நல்லா இருக்கும் ப்ரோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறா போடுறா கோதுமை அது இருக்கு பாரு ஒயிட் கலர்ல இது இது ஒயிட் இது கசகசா கசகசா ஏய் ஏலக்காடா ஏலக்காய் இல்ல போட்டு அடிக்கிறாங்க
இந்த குண்டாவை அலசி வச்சிரு. இந்த குண்டா இருக்கு. உள்ள ஊத்து. ஆ போடுங்க. இன்னும் இன்னும் ஒரு கட்டம் வந்துருக்கு. ப்ரோ இன்னும் ரெண்டு கூட ஊற்றலாம் ப்ரோ. அதான் இன்னும் ஒன்று ஊற்றலாம். ஃபுல்லாக எடுத்தோட அவர் ஒன்று. தினேஷே வீடு தூட்டு போதும் வெறுவி. அது இருக்கு பாய் ஊற்று ஊற்று. அப்படியே எடுத்து போடு. ஸ்லோவாக போடு. இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதை மூடி கல்ல வச்சு கீழே வச்சிடும் பிரேமே. அந்த குண்டான அரிசி போட்டு வேக வச்சு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஏன்னா கல் மட்டும் எடுத்துடா போட்டு. தண்ணி எல்லாத்தையும் வடி கட்டணும். என்ன வடு பொண்ணுமா வேணாமா? நேது வருவ வருவா வரகு வருவு வருவு வெயிட்டா என்ன சொல்வாங்க சொல்லு. என்ன வரகு வரகு வெறு வெறுன்னு வரகு வரகுன்னு சொல்லுவாங்க. விறகு வரகுன்னு வெறுன்னு பேச்சு சொல்லுவாங்க. திருநெல்வேலி அல்ல தினேஷ் திருநெல்வேலி தானே நீ? அது ஏன் அது அப்படியே உள்ள போடுறா நீ? 65 செய்யணும்ல. உப்பு போட்டு குடிக்கலாமா? இத புடிக்கலையா? அப்புறமே இது கறி துணியால இது பேப்பரால இதை எடுத்து குடியா? இந்த குண்டாவை புடி. அந்த புடி சூடா இருக்கு பார்த்து. தட்டுங்கடா பெரிய தட்டு. மெக்கானிக்கல்டா சொல்லு. நீ எல்லாத்தையும் வச்சுட்டு பிறகு வீடா? நீ அது மேல தூசி வந்துடும், தூசி விழும். கழுவுனியா உள்ள உள்ள இருக்கு. பாலாஜி பாரு ஒரே ஒரு கல்ல தள்ளிட்டு. புதினாவது
உள்ள ஊத்திடுவான். ஆ ஏய் கொஞ்சம் வெச்சுக்க. அவன் அது எதுக்காவது கேட்டானா? ஏய் தயிர் எதுக்கா தேவையா? தண்ணி தண்ணி கொடு. பண்ணுவியா? இல்லல்ல ஊத்து கரண்டி கரண்டி கொடு. இந்த கரண்டியா? கொஞ்சம் அழுக்காகுதே. பின்னாடி போகணும் அந்த கையில விட்டுக்கிட்டதுல. ஏய் என்னடா நீ? ஏய் பேசுமா. எத்தனை வா வீடு எத்தனை அப்படி இப்படி தள்ளி விட அப்படியே கவுக்காத. சாம்பார் கௌதம் பிரியாணி காட்டு. மூடிடலாம் மூட்டு கொண்டா கழிச்சு எடுத்தா போட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். பேலன்ஸ் இருக்க பிரியாணியை பார்சல் கட்டி ஃபைனலாக எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்து ப்ராஜெக்ட் பி சக்ஸஸ்ன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.